வணக்கம், நான் ரமேஷ் ஹோம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி திருமலா அப்டேட்னு பார்த்தோம்னா, கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டுக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஒரு பக்தர் கேட்டுக்கிற டவுட் வந்து அக்டோபர் 26ஆம் தேதி அக்டோபர் 26 ₹300 தர்ஷனம் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அன்றைக்கி வந்து தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. அக்டோபர் 26ஆம் தேதி ஸோ அலோவ் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு டவுட் ஏன்னா, அக்டோபர் 25ஆம் தேதி வந்து சூரிய கிரகணம், அன்றைக்கி வந்து ஸ்பெஷல் என்ட்ரி, இந்த சுபதம் என்ட்ரி இதெல்லாம் அலோடு கிடையாதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஆல்ரெடி அக்டோபர் 25ஆம் தேதிக்கு சம்மந்தப்பட்டு பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து டிக்கெட் ரிலீஸ் பண்ணல. அவங்க எந்தெந்த டிக்கெட் ரிலீஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அக்டோபர் 26ஆம் தேதி அலோவ் பண்ணுறாங்க தர்ஷனத்துக்கு, ஓகேங்களா? ஸோ அன்றைக்கி அக்டோபர் 26ஆம் தேதி நானும் புக் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷல் என்ட்ரி ₹300 தர்ஷனம் புக் பண்ணியிருக்கேன். எனக்கும் என்னோடய ஒய்ஃப்க்கும் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அலோவ் பண்ணுறாங்க. அன்றைக்கி அலோடு இருக்குது. ஒரு சூரிய கிரகணம் அக்டோபர் 25ஆம் தேதி அன்றைக்கி தான் அலோடு கிடையாது. அன்றைக்கி ராத்திரி 7:30 மேலே தான் ஃப்ரீ தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுறோன்னு சொல்லி ஆல்ரெடி டிடிடி வந்து ப்ரெஸ் நோட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து சர்வதர்ஷனத்துக்கு வந்து டோக்கன் இஷ்யூ பண்ணுறது கீழே திருப்பதில் எப்போத்துலேருந்து இஷ்யூ பண்ணுவாங்க, நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து கீழே திருப்பதில் டோக்கன் சர்வதர்ஷனத்துக்கு சம்மந்தப்பட்டது ரீஸ்டார்ட் பண்ணுறோம், புரட்டாசி மாதம் கைசியன்னு சொல்லி டிடிடி வந்து ஒரு ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணாங்க. அது எப்போன்ற டேட்டெல்லாம் ஒன்றும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. எப்படியும் ஒரு பிஃபோராக தான் ஒரு டேட் தருவாங்க, இந்த டேட்லேருந்து நாங்கள் வந்து டோக்கன்ஸ் கியோ திருப்பதில் இஷ்யூ பண்ணுறோன்னு சொல்லி. அப்போனா உடனே நான் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக, ஓகேங்களா? ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒன்றும் எந்த டேட்டும் ஒன்றும் சொல்லலை. நெக்ஸ்ட், ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து பிக் கேலண்டர், பெரிய கேலண்டர், அதாவது 2023 கேலண்டர் வந்து கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் ஆண்ட வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம், அங்கே இல்லை ஐப்போச்சுன்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து கோவிந்தராஜ சுவாமி டெம்பிள் பக்கத்தில் அங்கே தான் கேட்டிருப்பீங்க, நேற்று கேட்டிருக்கீங்க. இப்போ அங்கே என்னென்னா, ப்ரெசண்ட்டு ஸ்டேட்டஸ் கேலண்டர்னு பார்த்தோம்னா அங்கே வந்து ஸ்டாக் இல்லை, நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் வரும் அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அவங்க விஷ்ணு நிவாசத்தில் இருக்குது கேலண்டர், நீங்கள் அங்கே வாங்கியிருக்கலாமே. ஓகே, ஷார்ட்லி வரும், அப்படி இல்லைனா கூட நீங்கள் அப்படினா ஊருக்கு போயிட்டு இருந்தால் கூட கிளம்பி போயிட்டு இருக்கலாம். அப்படி போயிருந்தால் கூட உங்களுக்கு ஆன்லைனில் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, ஷார்ட்லி ஒன்றும் ரிலீஸ் பண்ணல ஆன்லைனில் வந்து. ஆனால் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஒரு வாட்டி பப்ளிகேஷன்ஸ் அனு இருக்குது, அந்த ஆப்ஷன் ஆன்லைனில் அதை டச் பண்ணி பாருங்கள். அங்கே அவுட் ஆஃப் ஸ்டாக்காக தான் இருக்குது இப்போ. அது எப்படியோ நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணுவாங்க, என்றைக்கு ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறோம் கேலண்டர்ஸ்ன்றது. அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு விஷ்ணுநிவாசத்தில் இப்போ இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா விஷ்ணுநிவாசத்தில் அவைலபிள் இருக்குது. விஷ்ணுநிவாசம் உள்ளே என்ட்ரான உடனே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ரூம்ஸ் காஃப்லைன் அகாமடேஷனுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது கேலண்டர்ஸ், அங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. கோவிந்தராஜா சுவாமி கோயிலாண்டு ஆகிப்போயிட்டு இருக்கு, திருப்பி ஷார்ட்லி வரும்னு தான் சொன்னாங்க அவங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுவாங்க, அப்போனா கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கேலண்டர்ஸ். இன்னும் ரிலீஸ் பண்ணல, ரிலீஸ் பண்ணுவாங்க ஆன்லைனில் கண்டிப்பாக. அது வந்து இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட், ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து அங்கப்பிரதட்சிணம் டிக்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியல எங்களால், மாதம் மாதம் ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. அது வந்து அங்கப்பிரதட்சிணம் பண்ணுறது இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா இப்போது டிமாண்ட் இருக்குது, ஆன்லைன் புக்கிங்கில் டிமாண்ட் இருக்குது. அங்கே பிரதட்சிணம் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சு போயிட்டுருக்கு மாதம் மாதம். ஸோ அது நம்ம ஃபாஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணணும், வேறு வழி இல்லை. அது வந்து ஒரு ஆப்ஷன் இருந்தது அதில், ஆன்லைன் புக்கிங்கில் வந்து பிஃபோர் மந்த்து காட்டும், அப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி புக் பண்ணுற மாதிரி இருந்தது. அது அந்த ஷார்ட் பீரியடில் அந்த ஆன்லைனில் பிஃபோர் மந்த்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்தால் நான் அந்த ஷார்ட் பீரியடில் நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃபாஸ்ட் புக்கிங்கை. அப்படி இல்லைன்னா வேறு வழி இல்லை, நம்ம ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி தான் ஆகணும். உங்களால் மாதம் மாதம் ட்ரை பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வைஃபை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறவங்க யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்கன்னா, அப்படி இல்லைன்னா இன்டர்நெட் சென்டர் எங்கன்னா தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க மூலமாக புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? வேறு வழி இல்லை, அது ஃபாஸ்ட்டாக தான் முடிஞ்சிடும் அது. நெக்ஸ்ட் வந்து, ஏன்னா டிக்கெட்ஸ் வேறு ரொம்ப கம்மி இல்லை, அது பர் டேக்கு 750 டிக்கெட்ஸு, அதில் எவ்ரி ஃப்ரைடேக்கு இருக்காது.
ஓகேங்களா. மிச்ச நாளானப்ப கொஞ்சம் ஷார்ட்டாக ஷார்ட்டு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் 750ன்றது ரொம்ப கம்மி இல்லை, அதனால் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். வேறு வை இல்லை, வைஃபை இருக்கிற மாதிரி நெட் சென்டர் எங்கன்னா பார்த்து புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், யாராவது தெரிஞ்சவங்க மூலியமா. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்தது வந்து ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் இருக்கா? பஸ் இருக்குது, ரேணுகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸஸ் நிறைய இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த டைமாக இருந்தாலும் பஸ் இருக்குது ரேணுகுண்டாலேருந்து. நெக்ஸ்ட்டு, திருப்பதி ஸ்ரீனிவாசமில் வித்தவுட் புக்கிங் அகாமடேஷன் இருக்க முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. அது ஆக்சுவலி அது வந்து ஆன்லைன் புக்கிங் தான், ஸ்ரீனிவாசம் பண்ணுறது ரயில்வே பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற ஸ்ரீனிவாசம் வந்து ஆன்லைன் புக்கிங். அப்படி இல்லை நீங்கள் அங்கே போய் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாக்கர் ஹால்ஸ் இருக்குது, அந்த ஹாலில் நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து மேக்ஸிமம் கியர் திருப்பதின்றது ஆன்லைனில் புக் பண்ணி வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்படிலாம் நீங்கள் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விஷ்ணு நிவாசம் அவைலபிள் இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட நான் அந்த பக்கம் போகும்போது ஒருத்தர் தெரிஞ்சவங்களை பார்க்கறதுக்கு அந்த வெளியே பார்க்கறதுக்கு போயிருந்தேன், அப்போ பார்த்தா அகாமடேஷன் அவைலபிள் இருந்தது. ஒரு 11 மணி காலையில், இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்கு அகாமடேஷன் ஆஃப்லைன் அவைலபிள் இருந்தது எங்கள் ஸ்ரீனிவாசத்தில், சாரி விஷ்ணு நிவாசம் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் இருக்கிற விஷ்ணு நிவாசத்தில் அவைலபிள் இருந்தது. அதே போல் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு இருக்கிற கோவிந்தராஜா சுவாமி சோழர்லையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், அங்கேயும் ஆஃப்லைனில் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. ஸ்ரீனிவாசம்ன்றது இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி ஆன்லைன் புக்கிங் தான், அது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற ஸ்ரீனிவாசம். அப்படி இல்லை நீங்கள் அங்கே தான் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹால் இருக்குது, ஃப்ரீ லாக்கர் ஹால்ஸ் இருக்குது, அந்த ஹால்ஸில் ஸ்டே பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பை.